ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரஹ்லாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 51. ஸ்ரீ நாரத உவாச்ச ஏதாவத் வர்ணித குணோ பக்தயா பக்தேன நிர்குண பிரஹ்லாதம் பிரணதம் பிரீத்தோ யதமன்யூர் அபாஷத. மீனிங் ஸ்ரீ நாரத உவாச்ச. ஸ்ரீ நாரத முனிவர் கூறினார், ஏதாவத் இதுவரை வர்ணிக்கப்பட்ட குண உன்னத குணங்கள் பக்தையா பக்தியுடன் பக்தேன பக்தரால் பிரஹ்லாதரால் நிர்குண உன்னதமான பகவான் பிரஹ்லாதம் பிரஹ்லாதரிடம் பிரணதம் பகவானுடைய தாமரை பாதங்களில் சரணடைந்த பிரீத்த திருப்தியடைந்து யதாமன்யு கோபத்தை அடக்கிக் கொண்டு அபாஷத பின்வருமாறு பேசத் துவங்கினார். டிரான்ஸ்லேஷன். மாமுனிவரான நாரதர் கூறினார், இவ்வாறாக உன்னத படித்தரத்திலிருந்த பக்தரான பிரஹ்லாதர் பிரஹ்லாதரால் செய்யப்பட்ட ஸ்தோத்திரங்களால் பகவான் நரசிம்மதேவர் திருப்தியடைந்தார். அவர் தமது கோபத்தை விட்டுவிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து கொண்டிருந்த பிரஹ்லாதரிடம் உள்ள பேரன்பினால் பின்வருமாறு பேசத் துவங்கினார். பர்பட் பைஷில பிரபா ஜெய்ஷில பிரபாத். நிர்குண என்ற சொல் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். மாயாவாதி தத்துவவாதிகள் பூரண உண்மையை நிர்குண அல்லது நிராகார என்று ஏற்றுக்கொள்கின்றனர். நிர்குண என்ற சொல் பௌதீக குணங்கள் இல்லாதவரை குறிக்கிறது. பகவான் ஆன்மீக குணங்கள் நிரம்ப பெற்றவர் என்பதால் அவர் தமது கோபத்தை விட்டுவிட்டு பிரஹ்லாதரிடம் பேசத் துவங்கினார். பதம் 52. ஸ்ரீ பகவானுவாச்ச பிரஹ்லாத பத்ர பத்ரம் தே பிரீத்தோஹம் தே அசுரோத்தம வரம் விருஷ்ணீவ அபிமதம் காம பூரோஷ்மி அகம் நிர்ணாம். வட் பை ஒன் மீனிங் ஸ்ரீ பகவான் உவாச்ச. பரமபுருஷ பகவான் கூறினார், பிரஹ்லாத என் அன்பு பிரஹ்லாதா, பத்ர நீ நற்குணமுள்ளவன், பத்ரம் மங்களம், தே உனக்கு பிரீத்த மகிழ்ச்சியடைந்தேன், அகம் நான் தே உன்னிடம் அசுர உத்தம அசுரகுலத்தில் மிகச் சிறந்தவனே, வரம் வரத்தை விருஷ்ணீவ என்னிடமிருந்து கேள், அபிமதம் விரும்பிய காமபூரா எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றுபவனாக அஸ்மி நான் இருக்கிறேன், அகம் நான் நிர்ணாம் எல்லா மனிதர்களின். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவான் கூறினார், அன்பிற்குரிய பிரஹ்லாதா, நற்குணவானே, அசுரகுலத்தில் சிறந்தவனே, உனக்கு மங்களம், உன்னிடம் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன், எல்லா ஜீவராசிகளுடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவது என் லீலையாகும், ஆகவே உனக்கு விருப்பமான வரத்தை கேள். பர்பட் பஷில பிரபா ஜெயஷில பிரபுபாத். பரமபுருஷ பகவான் பக்தவத்சலர் எனப்படுகிறார். அவர் தமது பக்தர்களிடம் மிகவும் அன்பு கொண்டவர் என்பது இதன் பொருள். பகவான் தமது பக்தர்களுக்கு எல்லா வரங்களையும் அருள்கிறார். இதில் ஆச்சரியம் எதுவுமில்லை. பகவான் கூறுகிறார், எல்லாருடைய ஆசைகளையும் நான் நிறைவேற்றுகிறேன், நீ என்னுடைய பக்தன் என்பதால் நீ எதை வேண்டுமானாலும் அது இயல்பா, நீ எதை விரும்பினாலும் அது என்னால் கொடுக்கப்படும். ஆனால் வேறு யாருக்காகவாவது நீ பிரார்த்திப்பாயானால் அதுவும் நிறைவேற்றப்படும். இவ்வாறாக நாம் பரமபுருஷ பகவானையோ அல்லது அவரது பக்தரையோ அணுகுவோமானால் அல்லது ஒரு பக்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டோமானால் இயல்பாகவே பரமபுருஷ பகவானின் வரங்களை தானாகவே நாம் அடைவோம். யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாத. ஒருவன் வைஷ்ணவ ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துவானாயின் அவனுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேற்றப்படும் என்று ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரஹ்லாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில்
பதங்கள் 51-52 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய், ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய், ஹரி போல்.